வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பெயர் 13 Sins. இது 2014 ஒரு ஹாரர் த்ரில்லரா வெளிவந்த படம். இதனுடைய டைரக்டர் டேனியல் ஸ்டாம். இந்த படத்துல மார்க் வெபர் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இந்த மூவியோட எடிட்டர் ஷில்பா ஷாய். 13 Beloved அப்படிங்கிற தாய் மூவியினுடைய ரீமேக் தான் இந்த படம். இதோட கதைன்னு பார்க்கும்போது, இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு சேல்ஸ்மேனாக இருப்பார். இவருக்கு மனநோயோட கூடிய ஒரு தம்பி. இந்த ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்றைக்குமே ஒத்துப்போகாத ஒரு நிலைமையாக இருக்கும். ஹீரோவுக்கு ஒரு காதலி இருப்பாங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஹீரோ தன்னோட வேலையில் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாததுனால அவருக்கு அந்த வேலை போயிடுது. அடுத்து எப்படிடா அந்த குடும்ப செலவுகளை எல்லாம் சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் அவர் திங்க் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போவார். அப்போ ஒரு சிக்னல் வருது, அதுக்காக காரை நிப்பாட்டியிருப்பார். அந்த சமயத்தில் இவருக்கு ஒரு அனானிமஸ் ஃபோன் கால் வருது. ஃபோனில் ஒரு குரல் என்ன சொல்லுதுன்னா, உங்களை கேம் ஷோக்கு இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியாது, யாருக்கோ போக வேண்டிய கால் தப்பாக தனக்கு வந்துருச்சு போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கட் பண்ணிடுவார். அந்த சமயத்தில் காருக்குள்ளே ஒரு ஈ ஒன்று ரீங்க ஆரம்பிட்டுட்டே இவரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே சுற்றிட்டே இருக்கும். இப்போ திரும்பவும் ஃபோன் கால் வருது. அதில் அதே குரல் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் காருக்குள்ளே ஈ ஒன்று சுற்றிட்டு இருக்கு பாருங்க, அதை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் $1000 உங்களுக்கு பரிசாக தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் இட் இஸ் அந்த ஈ தொந்தரவு பண்ணுறதுனால இவரை அடிச்சிருப்பார். உடனே ஒரு மெசேஜும் வருது ஃபோனில், எங்கேருந்துன்னா பேங்க்லேருந்து, உங்களுடைய அக்கௌண்ட்டில் $1000 கிரெடிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு மெசேஜ் வருது. இவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுது, என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு. அடுத்த காலில் அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, இவரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லிவிட்டு, இப்போ நீங்கள் ஒரு ஈயை அடிச்சிங்க பாருங்கள், அந்த ஈயை நீங்கள் வாயில் போட்டு சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு $3,622 நாங்கள் பரிசாக தருவோம் அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே ஒரு பண கஷ்டத்தில் இருக்கிறதுனால இவர் அந்த காரியத்தையும் பண்ணிடுறாரு. உடனடியாக அவருக்கு கிரெடிட்டும் ஆகிடுது. மூணாவது ஃபோன் கால் என்ன சொல்லப்படுதுன்னா, இது 13 Challenges இருக்கிற ஒரு கேம். நீங்கள் ஏற்கனவே 2 Challenges முடிச்சிட்டிங்க, இன்னும் 11 Challenge மிச்சம் இருக்குது. இதை ஃபுல்லாக நீங்கள் விளையாடி கம்ப்ளீட் பண்ணி ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு $1,000,000 பரிசு தொகை கிடைக்கும். இதை கடைசியாக வெற்றி பெற்றவர் $6.2 million ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த குரல் சொல்லும். மேலும் இந்த கேமோட முக்கியமான ரூல் என்னென்னா, நீங்கள் இந்த கேமை விளையாடுறீங்கிற விஷயத்தை வெளியில் யாருக்குமே சொல்லக்கூடாது. எந்த காரணத்துக்காகவும் இந்த கேம் சம்மந்தமாக எங்களை தொடர்பு கொள்ளக்கூடாது, இடையூறும் பண்ணக்கூடாது. இதுதான் இந்த கேமோட விதிமுறை அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற ஹீரோவும், பரவாயில்ல இது ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் தான் மீதி கதை. எளிதாக தொடங்குற இந்த கேம் ஷோ படிப்படியாக முன்னேறி கொடூரத்தின் உச்சத்துக்கே போகும். மேலும் பலரும் இந்த கேமை விளையாடிட்டு இருப்பாங்க. இறுதியில் ஹீரோ ஜெயிச்சாரா அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சிறப்பம்சம் அப்படின்னா, இந்த படத்தில் ஹீரோவாக நடித்தவரோட நடிப்பு திறமை. அதாவது ஆரம்பத்தில் ஒரு மீன் வந்து தூண்டில மாட்டிக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயந்தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் அந்த கேமுக்குள்ளே அவர் நுழையிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஒரு கில்ட்டி ப்ளஷர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு மாதிரி தன்னையறியாமல் ஒரு வேலையை செய்கிறதும் போக போக அது ஒரு மன நோய் மாதிரி ஆகிடும். இதுலேருந்து வெளியிலையும் வர முடியாமல் தொடரவும் முடியாமல் அவர் அருமையாக நடிச்சிருப்பாரு. இரண்டாவது சிறப்பம்சம் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே. இந்த கதையை கொஞ்சமும் தடம் மாறாமல் நீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. மூணாவதாக எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த படத்தில் என்னென்னா, இதனுடைய எடிட்டிங். அதாவது இந்த எடிட்டிங் வந்து இந்த 13 Challenges கரெக்டாக அதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஒரு சீன் கூட எக்ஸ்ட்ரா பிட்டாக அதில் இணைக்கப்படாமல் படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மிக கனக்கச்சிதமாக துல்லியமாக எடிட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த விஷயத்தில் இது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மனசுக்கு ஒவ்வாத ரத்தம் தெரிக்கின்ற காட்சிகள் பல இந்த படத்தில் இருக்கிறதுனால மென்மையான மனசு உள்ளவங்க இந்த படத்தை பார்க்காம தவிர்க்கலாம். மற்றபடி கதையையும் தாண்டி ஆக்டிங், ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங் போன்ற மற்ற விஷயங்களையும் ரசனை கொண்டவங்க இந்த படத்தை பார்க்கலாம். சாய்ஸ் உங்களோடையது தான். நன்றி.